ஏய் பண்டி எதுக்குப்பா இன்னைக்கு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு உட்காந்துருக்க? ஒண்ணுமே புரியல. என்னன்னு சொல்லப்பா. எதுவுமே சொல்ல மாட்ற பண்டி. போ பண்டி. ஏ மித்து, என்ன மித்து, எல்லாமே மறந்து போச்சா உனக்கு? இன்னைக்கு பப்ளுக்கு பர்த்டே இல்லை, ஞாபகம் இல்லை? நேற்று இதெல்லாம் நம்மளை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு போனா. சரி, அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு தோணுச்சு. நீங்க ஏதாவது வாங்குறீங்களா என்னன்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஏ பண்டி, நாங்க ஆல்ரெடி எல்லாமே கிஃப்ட் வாங்கியாச்சு. பப்ளு பர்த்டே எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ வேற ஏதோ விஷயத்தை கூப்பிட்டியும் நான் நினைச்சுக்கிட்டேன்ப்பா. நீ மட்டும் சீக்கிரமா கிஃப்ட் வாங்கிடு, நம்ம எல்லாரும் சீக்கிரமா கிளம்பலாம். ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு 5 மணிக்கு கூப்பிட்டான். மணி இப்பவே 4 ஆச்சு. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா பண்டி. சரி குழந்தைங்களா, போகிற வழியிலே பண்டி வந்து கிஃப்ட் வாங்கிக்குவான். வாங்க நம்ம கிளம்பலாம். இங்கேயே பேசி பேசி இவ்வளோ டைம் ஆக்கிட்டீங்க நீங்க. அப்பாடி, இதை வேற தூக்கவே முடியல. எப்படிதான் பப்ளு வீட்டுக்கு போறதோ? ஏய் பப்ளு, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா. அது எனக்கு பிடிச்ச வயலட் கலர்ல இருக்குல்ல, அது என்னது புதுசா இருக்கு? டிசைன்லாம் போல்டு மாதிரி நல்லா இருக்கு. ஆனா ஏ பூமி, நல்லா இருக்கப்பா. எங்க அப்பா தான்ப்பா இதை ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு, ஸ்பெஷலா எனக்குன்னு தச்சது. நான் கூட எப்படி இருக்கும் நீங்களாம் கிண்டல் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நல்லா இருக்கு, நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பப்ளு, என்னப்பா பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்ன? ஒன்றும் இங்கே நடக்கிற மாதிரி தெரியல. இல்லை முடிஞ்சிருச்சா? நாங்கள் தான் லேட்டா? என்னன்னு சொல்லு பப்ளு. ட்ரெஸ் ஆனால் நல்லா தான் இருக்கு. அதை நீ கேட்டுக்கிட்டு ஆன்னு நல்லா ரசிச்சிட்டு இருக்க நீனு. என்ன பப்ளு தம்பி, நீ மட்டும் நிக்கிறே, உங்க அப்பா அம்மாலாம் யாருமே காணும். பின்னாடி போஸ்டர்லாம் நல்லா இருக்கு தம்பி. எங்க பின் பண்ணீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு டெக்கரேஷன்லாம். ஏ பப்ளு, என்னப்பா, நாங்கள் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கோம், ஏதாவது வாயை திறக்கிறியா நீனு? ஒன்றுத்துக்கும் நீ ஆன்சர் பண்ணவே மாட்டேற. சரி இப்போ கேக்காச்சும் எடுத்துட்டு வா, வெட்டலாம் நம்ம. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பப்ளு, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னது இந்த கேக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு வெட்டுறதுக்கே. சே, இனிமே இந்த கடையில கேக்கே வாங்க கூடாது, நல்லாவே இல்ல. ஏய் பப்ளு, இந்தா நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். நல்லா இருக்கா கேக்கு? சாப்பிட்டு சாப்பிடு நல்லா. என்னங்க கிரீன்மேன், நீங்களும் சாப்பிடுங்க, நீங்க தான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஏ பண்டி, இந்தாடா கேக் சாப்பிடு. உனக்கு இந்த எல்லோ கலர் ஃப்ளேம் ரொம்ப பிடிக்கும்ல? ஏ பப்ளு, உனக்கு நான் கேக் மட்டும் ஊட்ட மாட்டேன். இங்கே பாரு, உன்னுடைய முகத்தில் எல்லாத்தையும் கேக் பூசுகிற. பர்த்டேனா கேக் பூசாமல் இருக்கிறதா? பாரு நான் பூசுறேன். ஏ பண்டி, கம்முனு இருடா. இப்போ பாரு, நான் உன் மூஞ்சி மேலே பூசுறேன். பாரு பாரு, உன்னுடைய கண்ணெல்லாம் பூசி விட்டுட்டேன். ஏ பப்ளு, என்ன பப்ளு, நான் உன்னுடைய கண்ணத்தில் தானே பூசி விட்டேன். இங்கே பாரு, என்னுடைய ஒத்த கண்ணு ஃபுல்லாக மறைச்சிருச்சு க்ரீமே. சரி விடு, நான் அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்டுறேன். நல்லா டேஸ்டாக தான் இருக்குது இந்த சாக்லேட் கேக்கு. இந்தாங்க ரெட்மேன், உங்களுக்கும் கேக்கு. நல்லா இருக்கா? அப்படியே உங்கள் முகத்துலேயும் கொஞ்சம் பூசி விட்டுடுறோம். நாங்கள் மட்டும் பூசிக்க. அட பசங்களா, என்ன பசங்களா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைங்க நீங்க பூசி விளையாடாம என் மேலாம் பூசி விளையாண்டுட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. ஏ தசு, இந்தாப்பா கேக் சாப்பிடு. ஏய் பார்பி, நீனு கொஞ்சம் சாப்பிடு பார்பி. எப்படி இருக்கு? ஏய் ஜியான், இந்தாப்பா நீ உட்காந்தே இருக்க, எனக்கு தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு மித்து. மித்து, உனக்கு கேக் ஊட்டி விட்ற, உன்னுடைய மூக்கிலலாம் பாரு, பூசி விட்டுறேன் நான். ஏய் பப்ளு, என்ன பப்ளு, இங்கே பாரு, என் மூக்கிலலாம் பூசி விட்டுருக்க. போ பப்ளு. வயலட் மேன், இந்தாங்க கேக் சாப்பிடுங்க. ஏய் டூலியா, இந்தா நீனு கொஞ்சம் சாப்பிடுப்பா. அப்பையிலேருந்து நீ பார்த்துட்டே இருக்க பூமி. அடுத்தது உனக்கு தான். இங்கே பாரு, நீ யானு வாயை பழுக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. குன்சி குட்டி பாப்பா, இந்தா உனக்கு தான் அடுத்தது. ஓகேவா? ஏய் இந்தாங்கப்பா, இங்கே பாருங்க, சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் எடுத்துக்கவே இல்லையா? எடுத்துக்கோங்க. ஏய் பப்ளு, இங்கே பாருடா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஓகேவா? இதை நீ ஏற்றுக்கணும். இந்தாப்பா, ஹாப்பி பர்த்டேப்பா பப்ளு. பப்ளு தம்பி, இந்தா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு. இந்தா நீ இதை பிரிச்சு பாரு, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹே பப்ளு, இது என்னுடைய கிஃப்ட். இங்கே பாரு, என்னுடைய கிஃப்ட் பேக்கிங்கும் உன்னுடைய ட்ரெஸ்ஸு ஒரே கலராக இருக்குல்ல. இந்தா நீ பிரிச்சு பாரு. பப்ளு தம்பி, எனக்கு அவ்வளோவா கிஃப்ட்லாம் வாங்க தெரியாது. பார்த்து என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன் சின்ன பிள்ளை மாதிரி. சரி நீ இதை ஓப்பன் பண்ணி பாரு. இது அப்படி என்னவா இருக்கும்? ஓப்பனே பண்ண முடியல, டைட்டாக இருக்குது. ஓ, இது ஸ்ப்ரிங்கு கீச்செயினா?
அச்சோ, இந்த ஸ்ப்ரிங்கை பார்த்தாவே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அந்த ஸ்ப்ரிங்கு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ பாடுபட்டேன் சாமி. என்னால் இப்போ நினச்சா கூட அது பயமாக இருக்குது. இது யார் வாங்கிட்டு வந்தது? இது என்னது? ரொம்ப கொஞ்சம் பெரிய கிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. இது யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஆனால் நல்ல கிஃப்டாக தான் இருக்குன்னு தோணுது. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கும். ஏய், இது பாருங்கப்பா, ஃபோன். ஐ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா திருவிழாவிலலாம் வாங்கி தருவாங்க தெரியுமா, சின்ன வயசில் இருக்கும் போது. ஆனால் இப்போ வேறு டிசைனாக வந்திருக்க போல, ஹார்ட் போட்டு. இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. இதில் என்ன இருக்கும்? இது என்ன இவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்குது? சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கும். வாவ், எனக்கு பிடிச்ச WW கார்டுப்பா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இதில் இருக்க ஹீரோஸ்லாம். நான் சின்ன வயசில் எங்கள் டிவியில் இதே தான் ஓடிட்டுருக்கோம், உட்காந்து நான் பார்த்துட்ருப்பேன். நல்லாயிருக்கும்ல? ஆனால் இப்போ தான் பார்க்கறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கூல் போகிறோம், டியூஷன் போகிறோம், டைமே இல்லை. சே, ஆனால் நல்லாயிருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கார்டு வச்சு நம்ம எல்லோரும் ஜாலியாக விளையாடலாமா? ஓகே. அடுத்தது என்ன? இது என்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது? இது கிரீன் மேன் எடுத்துகிட்டு வந்த பாக்ஸ் தானே? ஓ, இது உள்ள என்ன இருக்கும்? அச்சோச்சோ, அதே ஃப்ரெங்கா. இப்போ தான் அந்த கீ செயின் கிடச்சதுக்கே ரொம்ப ஃபெல் பண்ணேன் நான். அடுத்தது இதுவா? ஐயோ, இது வேணாம், எனக்கு வேணாப்பா. உங்கள் யாருக்காவது வேணா எடுத்துகிட்டு போங்க. ஐயோ, திரும்பி என் தலையிலேயே மாட்டாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. திரும்பி நான் மாட்டிக்குவேன்னு ரொம்ப பயமாக இருக்குது. மாட்டி விட்டுறாதீங்க கிரீன் மேன். ஏன் கிரீன் மேன் என்னை இப்படி போட்டு பாடுபடுத்துறீங்க நீங்கள்? ஏய் பப்ளு, அதான் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல, நாங்கள் இந்த பலூன்ஸ்லாம் வெடித்து விளையாட போகிறோம் பப்ளு, ஜாலியாக இருக்கும். ஏய் பண்டி, வாடா, நீனும் வா, நம்ம எல்லாம் வெடித்து விளையாடலாம். இன்னும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுமா? மிது பண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பை பாய்.